ஹாய் வெல்கம் டு அருணிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்தியா விஜஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் வரைக்கும் நியூசிலாந்து இந்தியா கூட இந்தியாவில் வச்சு பன்னெண்டு டெஸ்ட் சீரீஸ் ஆடி இருக்காங்க ஆனால் எதுலேயுமே ஜெயித்ததே இல்லை அதாவது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வான்கடை மேட்ச்சுக்கு அப்புறம் ஏன்னா அவங்க கடைசியாக ஜெயித்த மேட்ச் அதுதான் இந்தியா டாஸ் ஜெயிச்சாங்க டாஸ் ஜெயிச்சு எல்லாருமே வந்து பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ரோஹித் சர்மா வித்தியாசமா நாங்கள் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த டாஸை வந்து அவர் மாற்றி சூஸ் பண்ண தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம் ஆனால் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இந்தியாவோட பேட்டிங் எல்லாம் பார்க்குறப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு லெத்தாஜிக்காக ஆடிட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன் அப்படின்னா நியூஸிலாந்து வந்து லாஸ்ட்டாக ஸ்ரீலங்கன் சீரீஸ் ஆடினாங்க அதில் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சுமே தோற்று அவங்க வந்து ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்கோடு தான் இந்த இந்த சீரீஸ்குள்ளையே ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட ஆடி வின்னிங் ஸ்ட்ரீக்கோடு தான் உள்ளே வந்தாங்க நல்ல பாசிட்டிவ் இன்டென்ட் இருந்துச்சு அந்த லெத்தாஜிக்னஸில் தான் வந்து இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸை அவங்க கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு முக்கியமாக தோணுச்சு மற்றபடி இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ரோஹித் சர்மா டிம் டிம்சௌத்தி இவங்க ரெண்டு பேரும் எளியும் புனையுமா தான் இருந்திருக்காங்க எப்பயுமே முப்பத்தி மூணு இன்னிங்ஸில் இது வரைக்கும் பன்னெண்டு தடவை ரோஹித் சர்மாவை டிம் சவுத்தி அவுட் ஆக்கியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பால் வந்து நல்ல மூமெண்ட் இருந்துச்சு சவுத்தி வந்து நல்லா ஏற்றி போட்டார் பாலை ஸ்விங்குக்காக ஸ்விங்கின் தேடல் வந்து அவருக்கு உண்மையிலேயே கை குடிச்சுனே சொல்லலாம் நல்லா இன்ஸ்விங்கும் ஆச்சு பால் அவுட் ஸ்விங்கும் ஆச்சு அது போக இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிது அவங்க பவுலர்ஸ் எல்லாருக்குமே வந்து அதுதான் இந்தியாவை ரொம்ப ட்ரபுள் பண்ணுச்சு அதுல தான் ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு இன்ஸ்விங் த பால் லைன் அடிக்க ட்ரை பண்ணாரு ஆனா பந்து கனெக்ட் ஆகல தான் அவர் ஏமாந்தாரு சவுதிட்ட இதை தொடர்ந்து ஜெய்ஸ்வால் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார் ஒரு எண்டில் விராட் கோலி வந்து அவரும் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஆனா அடுத்து வந்த ரிஷப் பண்ணிட்டு இதுக்கு நடுவுல கான் வேற வந்தாரு அவரும் டக் அவுட்டு ஆனா அவர் ஒரு அட்டாக்கிங் ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு அவுட் ஆயிட்டாரு இட்ஸ் அ பேட் லக் ஆனால் ரிஷப் பண்ட் அடுத்து வந்து அவரோட வழக்கமான இன்னிங்ஸ்ல இருந்து மாறுபட்டு ஆடினாரு முதல்ல கொஞ்சம் நல்லா பாலை வாட்ச் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் அட்டாக் குள்ளே போனாரு ஆனால் உண்மையிலே வந்து லைவ்ல பார்த்துட்டு இருந்தப்போ ரிஷப் பண்ட் வந்து வந்த ஒரு பத்து பால்லே வந்து அந்த நியூ பால் எப்படி வரும்னே தெரியல ஆனால் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்ல திரும்பி ஸ்கொயர் மேலே அடிக்க ட்ரை பண்ணாரு அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகலை ஆனால் கனெக்ட் ஆகிருந்தா நல்லா போயிருந்திருக்கும் ரிஷப் பண்டோட தைரியத்தை தான் இதில் பாராட்டணும் அதாவது எதிரணியோட பவுலர்ஸோட மைண்ட அவர் கொலைக்க நிறைய ட்ரை பண்ணாரு ஆனா நிறைய இடங்கள்ல அது கை கூடலை அதுதான் இங்க பிரச்சனையே இதே மாதிரிதான் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாரு இந்தியா சைட்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஃபோர் வரவே இல்லை ஆனா விக்கெட்ஸ் போய்கிட்டே இருந்தது ஃபஸ்ட்டு ஃபோரை இந்தியாக்காக அடிச்சது ரிஷப் பண்ட் தான் அந்த அளவுக்கு அவர் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணாலும் அது வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கவே இல்லை ஏன்னா ஒரு ரெண்டில் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே சோபிக்கல கடைசி வரைக்கும் ரிஷப் பண்ட் மட்டும் பேட்ஸ்மென்ல நின்றுக்கிட்டே இருந்தார் அவரும் கடைசியில் தன்னோட விக்கெட்டை பறிக்கொடுத்து பரிதாபகரமா வெளியேறினனால அதோட விளைவுதான் நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு இந்தியா தன்னோட அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துச்சு ஆனா இது வந்து ஆசியாலேயே ரொம்ப லோயஸ்ட் டோட்டல் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஐம்பத்தி மூணு ரன் எடுத்ததான் லோயஸ்ட் டோட்டலா இருந்துச்சு அதை இந்தியா பீட் பண்ணி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு நியூசிலாந்து கிட்ட ஆல் அவுட் ஆயிருக்காங்க இதுவும் ஒரு ரெக்கார்டு தான் அடுத்ததா கலங்க முறங்கினா நியூசிலாந்து அணிக்கு துவக்கமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் அவங்க கேப்டன் ராம் லேத்தம் பெருசா சோபிக்கலைனாலும் இன்னொரு ரெண்டுல இருந்து டெவன் கான்வே நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு அவங்க முன்னாடியே பிச்சை நல்லா கணிச்சிட்டாங்க நம்ம பேட்டிங் பண்றப்பவே அவங்களுக்கு இன்டென்ட் கிளியரா தான் இருந்துச்சு பால் அன்னிவனா இருக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது ஸ்விங் இருக்கலாம் ஸோ டெவன் கான்வே அதை க எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு ஸோ அவரோட அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு எல்லாத்தையும் வந்து ஸ்மாஷ் பண்ணாரு இதனால அவங்களுக்கு என்ன பிளஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா பந்த நல்ல தரையோட தரையை அடிச்சு பந்த நல்ல ஷைன் எல்லாத்தையும் இறக்குனாரு சோ இது அவங்களோட பேட்ஸ்மென்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இப்படி அதிரடியா விளாண்டுட்டு இருந்த டெவன் கான்வே தொண்ணூத்தி ஒன்பது ரன்களை சேர்த்தாரு அதுவும் அதிரடியா நூத்தி ஐந்து பந்துகளுக்கு ஆனா அதுக்கப்புறம் வந்த ரச்சின் ரவீந்திராக்கு அவர் தேய்ச்சி வச்ச பந்து தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் டெபு ஹண்ட்ரட இங்க பதிவு பண்ணாரு இது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் ஒரு நியூ யங் ஸ்டார் அவர் வந்து நியூசிலாந்துக்காக இவ்வளோ பெரிய இதை இந்தியாவில் வச்சு பண்ணது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு விராட் கோலி விராட் கோலியை பத்தி தனியா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அவர் வந்து உண்மையிலே ஒரு ஃபினாமினல் பிளேயர் ஆனால் கடந்த கொஞ்ச நாட்களாக அவருக்கு பெரிய லெவல்ல அவர் சோபிக்கலைனாலும் அவரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்போ யாருமே கரண்டாக இந்தியன் டீம்ல கிடையவே கிடையாது அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணுற விதமா ஐம்பத்தி மூன்று ரன்கள் ரெண்டாவது இன்னிங்ஸில் அடித்து தன்னோட ஒன்பதாயிரம் ரன்களை வந்து அவர் சேர்த்தாரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவிலேயே நாலாவது பேட்ஸ்மேன் இவர் தான் ஒன்பதாயிரம் ரன்களை கடந்தது இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் சுனில் கவாஸ்கர் இவங்க மூணு பேர் அவங்களோட வரிசையில் இப்போ விராட் கோலி ஆட் ஆடாயிருக்காரு அந்த விராட் கோலி வந்து அதுக்கு ஒரு எழுபது ரன் ஆடினாரு அந்த டேல வந்து டே த்ரீ அது ஆக்சுவலாக டே த்ரீயில் இவரும் எழுபது ரன்னு சர்ஃப்ராஸ்கானும் எழுபது ரன்ல வந்து இருந்தாங்க அந்த கடைசி பால் அது வந்து ஒரு ஸ்லைட் நிக் அதில் விராட் கோலி தன்னோட விக்கெட்டை கொடுத்தாரு அப்படி இல்லை அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு அடுத்த டே ஃபோரில் ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸாக இந்தியா அமைஞ்சிருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அதை நூல் இலையில் தவற விட்டுட்டோம் நம்ம அதுக்கப்புறமும் இந்தியா வந்து சும்மா விடலை நம்மளோட அதிரடி நாயகன் ரிஷப் பண்ட் ஆட்டத்துக்குள்ளே வந்தார் ஆட்டத்தையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை மறுபடியும் அவர் செஞ்சு காமிச்சார் கானும் அவரும் ஜோடி சேர்ந்து மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க சர்ஃப்ராஸ் கான் ஒரு ஒன் ஃபிஃப்டி அடித்தார் இவர் தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் துரதிருஷ்டவசமாக தொண்ணூற்றி ஒன்பதாவது ரனில் அவுட் ஆயிட்டார் இது வந்து உண்மையிலேயே கிரிக்கெட் ரசிகர்களான அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த நிகழ்வுனே சொல்லலாம் எனக்கு முக்கியமாக ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு அவர் நூறு அடிக்காதது ஒரு ரன்ல அதை தவற விட்டது இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சச்சின் நிறைய தடவை இந்த மாதிரி அவுட் ஆயிருக்காரு அது எவ்வளோ வலிச்சதோ அதை விட இதை எனக்கு அதிகமாகவே வலிச்சது அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ்கானும் உண்மையிலேயே அவரோட எனர்ஜி எல்லாமே டவுன் ஆயிருச்சு ஒன் ஃபிஃப்டி ரன் ஸ்கோர் பண்ணிட்டு அவர் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாரு ஆனால் அது நேராக கைகளில் போய் தஞ்சமடைஞ்சிருச்சு கிட்ட இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்தியாக்கு எதிராக நியூசிலாந்து நியூ பால் எடுத்த உடனே இந்தியா உண்மையிலே திணர்ந்தாங்க சர்ப்ராஸ் இருக்கட்டும் ரிஷப் பண்டா இருக்கட்டும் பேட்ல சரியா படவே இல்லை பால் ஏன்னா அவங்களுக்கும் அதே ஸ்விங் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எல்லாமே இருந்துச்சு சோ பிச்சு வந்து பௌலிங்க்கு சாதகமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதுல மேட் கென்ட்ரி குறிப்பிடத்தக்கவர் நல்லா தான் போட்டாரு ஆனா அவரை தாண்டி மேன் ஹின்ரி ஒரு ஃபைவ் விக்கெட்ஸ் கால் எடுத்தாரு அது போக அவங்க இது டீம்ல ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் எடுத்த பவுலர் லிஸ்ட்ல மூணாவதாக அவரும் ஆடாயிருக்காரு அவரோட கரியர் பெஸ்ட் இன் இந்தியா பதிவு பண்ணியிருக்காரு அஞ்சு விக்கெட்டு பதினஞ்சு ரன்னுக்கு இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸுக்கு பேட்டிங் இறங்கினாங்க நியூசிலாந்துக்கு எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க மறுபடியும் அவங்களோட அதிரடியான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாங்க ஸ்ட்ரோக் வச்சு ஸ்ட்ரோக் வச்சு ஈஸியாக ஜெயி ஜெயிச்சிருந்துருக்கலாம் ஆனாலும் அதை விட அடிச்சு ஆடி அதை வேமா ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க ஸ்ட்ரோக் வைக்க வைக்க விக்கெட் எப்போ போகுன்னே தெரியாது ஏன்னா பும்ரா நல்லா பீக் ஃபார்மில் பவுல் பண்ணிகிட்டு இருந்தார் பிளான் பண்ணி எடுத்தாங்க விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்த ரெண்டு விக்கெட் பும்ப்ரா அதை அவர் செம்மையாக பிளான் பண்ணார் நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னே சொல்லலாம் இந்தியா அந்த இடத்துல பும்ரா அவங்களுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினாரு அந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆனால் இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ரச்சின் ரவீந்திரா ஒரு மிகப்பெரிய ஆடினாரு வந்தார் அடி அடி நடித்தார் டீமை வந்து வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போனார் அவர் கூட சேர்ந்து வில் எங்கும் நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க அதனால தான் நியூசிலாந்து வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷம் கழித்து இந்தியாவை இந்தியா மண்ணில் தோக்கடிச்சிருக்காங்க இது வந்து அவங்களோட மிகப்பெரிய வெற்றி டாம் லாத்தமோட கரியரில் இது மிகப்பெரிய ஒரு சாதனைக்கல்லாக அமையும் அடுத்து இன்னைக்கு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல கேன் வில்லியம்சன் கிடையாது கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் படி கேன் வில்லியம்சன் வந்து இந்த சீரீஸ்ல இருந்தே ரூல்ட் அவுட் ஆகுறாரு ஸோ வில் எங் தான் கண்டினியூ ஆவாரு அதே மாதிரி இந்தியா சைட்ல இருந்து கில் உள்ள வர்றாரு அப்படின்னா யாரை இந்தியா தூக்குவாங்க அப்படிங்கிறதா இங்க கேள்வி கான் ஒன் பிப்டி அடிச்சுட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு கேஎல் ராகுலோட இடம் பறிபோகுமா அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி அதுக்கான விடையும் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்